ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சுடிதார் எப்படி ஈஸியான மெத்தடில் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். 15 நாள் வகுப்பில் இன்னைக்கு பார்க்க போகிறது 2வது வகுப்பு. அதாவது இதுக்கு முந்தின பதிவில் கட்டிங் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதோட கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுல பேக் மட்டும் எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒன்று தச்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ணி காமிச்சோம்னா உங்களுக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு. அதுக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக் மட்டும் தச்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் தைக்கிறது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஒரு அளவு சுடிதார் வச்சு தான் கட்டிங் போட்டிருக்கோம். அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு யாருக்கு தைக்கிறீங்களோ அதோட சுடிதார் அளவு வச்சு தான் கட்டிங் போட்டிருப்பீங்க. அப்போ வந்து அந்த மெத்தட் மட்டும் என்னை பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் என்ன தைக்கிறனோ அதை அப்படியே நீங்கள் தச்சுட்டே வாங்க. அளவு வந்து உங்களோட அளவு தான், சரி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் மட்டும் தச்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 15 நாளுக்குள்ளே ஒரு சூப்பராக ஒரு சுடிதார் தச்சு பார்க்கலாம். அதுவும் இப்போ வந்து ஒரு அளவு சுடிதார் வச்சு கட்டிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்டு அதையும் தச்சு காமிக்க போகிறோம். இந்த தச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம யாருக்கு தைக்கிறோமோ அவங்க போட்டு காமிப்பாங்க எந்த அளவுக்கு ஃபிட்டாக நம்ம தச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த அளவு சுடிதாரையும் போட்டு நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. நம்ம தைக்க போகிற சுடிதாரையும் போட்டு காமிப்பாங்க. அப்போது ஒரு அளவு சுடிதார் வச்சு கட்டிங் போட்டோம்னா எந்த அளவுக்கு இதுக்கு அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது, இல்லை சப்போஸ் எதுவும் வித்தியாசப்படுதா, இல்லை ரெண்டும் கரெக்டாக தச்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். சரியா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ இதுக்கு முந்தின பதிவில் சுடிதார் கட்டிங் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஸ்டிச்சிங் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தைக்க போகிறோம்னா, ஃப்ரண்ட்டு தான் நம்ம பொதுவாக தைப்போம். ஏதாவது ஃப்ரண்ட்டில் டிசைன் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தைப்போம். இப்போ நீங்கள் புதுசாக பழகிறதுனால உங்களுக்கு ஆரம்பத்திலே கஷ்டம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் வந்து தைச்சு காமிக்கிறேன். பேக் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், அதனால் ஃபஸ்ட்டு பேக்கு தைச்சு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்து, அதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த லைனிங் கிளாத் ரெண்டு பீஸ் இருக்குது. பேக்குக்கு ஒன்று, ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு அதில் லைனிங் கிளாத் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த எடுத்துருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாத வேலையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் பேக் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த சுடிதார் கட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நல்ல பக்கத்தை வெளியில் வச்சுக்கோங்க. அதாவது கெட்ட பக்கத்தில் உள்ளே போகிற மாதிரி, நல்ல பக்கம் வெளியில் தெரியுற மாதிரி. அதாவது இதுதான் வெளிப்பக்கம், இது உள்பக்கம், ரைட்டா? வெளிப்பக்கம் நம்ம பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம லைனிங் எடுத்துருக்கோம் இல்லையா, நெக்கு நம்ம எவ்வளோ இறக்கம் வைக்கிறோமோ அந்தளவுக்கு இறக்கமான ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத் கீழே வச்சுக்கோங்க, சரியா? சென்டர் லைனிங் கிளாத் கீழே வச்சுக்கோங்க. சும்மா வேஸ்ட் லைனிங் தான், அளவு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்புறமாட்டி நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் கழிச்சிக்க போகிறோம், வெட்டி எடுத்துகிட்டு போகிறோம். சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட் லைனிங் கிளாத்து, வேஸ்ட் லைனிங் கிளாத்து, அப்புறம் ஒரிஜினல் சுடிதார் மெட்டீரியல். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா லைனிங், அதில் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு பக்கம் வரைஞ்சது வந்து அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி ரெண்டு பக்கம் அழகாக நமக்கு தெரியும், க்ளீனாக தெரியும். சப்போஸ் அப்படி தெரியலன்னா கூட நீங்கள் அதை ஒரு பக்கம் வரைஞ்சிக்கோங்க. இப்போ கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சென்டரில் அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரியாக இருக்கும், சரியா? இந்த ஆம் கோல்கிட்டலாம் கரெக்டாக ஒரு காலஞ்சிக்கிட்டு நமக்கு கிளாத் இருக்காங்கிறத பார்த்துட்டு வச்சு அந்த மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது மேலே தையல் போடுங்க. இப்போ வந்து இது பேக் நெக் வந்து சும்மா நார்மலாக தைக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப் வைக்கிற மாதிரி அடுத்து நம்ம தச்சு காமிக்கிறேன், சரியா? இது வந்து சும்மா நம்ம நார்மலாக தைக்க தெரியாதவங்களும் ஈஸியாக படிச்சுக்கலாம். நம்ம தையல் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அந்த தையல்லேருந்து உள்பக்கம் 1/4 இன்ச் விட்டுட்டு வெட்டிடுங்க. வெட்டியாச்சு. இப்போ வந்து அந்த ரவுண்டு ஷேப் இருக்குல்ல, அந்த இடத்துல பூரா அர்க்கத் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம எந்த பீஸ் தைச்சாலும் அந்த ரவுண்டு ஷேப் எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி உள்ள அர்க்கத் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் திருப்பும் போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வெட்டிட்டோம். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லைனிங் கிளாத் மட்டும் எடுத்துகிட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. நல்லா ஓரத்தில் தையல் போடுங்க. அப்போ தான் நம்ம திருப்பும் போது வந்து அந்த கழுத்து ஷேப் வந்து அழகாக இருக்கும். நம்ம எப்படி வரைஞ்சிருக்கிறோமோ அது மாதிரி வரும். இப்போ வந்து அப்படியே உள்ளே திருப்பிட்டு இப்போ வெளிப்பக்கம் வந்துருச்சா?
இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து நமக்கு வெளியில் தெரிய வேண்டாம், லைனிங் உள்ளே போயிடட்டும். அது மாதிரி ஓரத்தில் எஜ்ஜில் போடுங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பதிவில் நம்ம இதில் பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் ஓரத்தில் போடுங்க, அதுதான் அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் இந்த ஓவர் தையல் போட்டேன்னா, இதில் பைப்பிங் வச்சோம்னா சில பேர் பைப்பிங் இல்லாமல் இருந்தாலும் பிடிக்கும், ஆனால் நான் உங்களுக்கு பைப்பிங் வச்சு காமிக்கிறேன். பேண்ட் கிளாத்துலேருந்து எடுத்து பைப்பிங் அழகாக சூப்பராக வச்சு காமிக்கிறேன், ரொம்ப ஈஸியான மெத்தடில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உள்பக்கம் திருப்பிட்டு இந்த லைனிங் இருக்கு இல்லையா, இந்த லைனிங்கை சுற்றி தையல் போடணும். ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு சுற்றி தையல் போட்டுக்கோங்க. சுற்றி ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஓரமாக போட்டாலும் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த சைடும் நல்ல ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு சென்டரில் லூஸ்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேருக்கு இங்கேருந்து தைக்கும் போது இடையில அப்படியே கிராஸாக வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை பார்த்து மேல் பக்கம் அப்படி கூட போட்டுக்கலாம். பூனம் கிளாத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மேல் பக்கம் திருப்பிக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற கிளாத்து தெரியும். அழகாக அதை கனெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா வெளியில் வந்து சுருக்கம் எங்கேயுமே வராது. சில பேர் தைச்சதுக்கப்புறம் சுருக்க சுருக்கமும் வருதுன்னு நினச்சிட்டு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. நம்ம தையல் போட்டு முடிச்சுருக்கோம் இல்லையா, தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் இருக்கோ, அதாவது தையல் தவிர்த்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை வந்து வெட்டி எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு லைனிங் தான் கரெக்டான அளவு மெஷர்மெண்ட்டு, அதை தான் நம்ம டிராயிங் பண்ணி வெட்டி எடுத்துருக்கோம். அப்போ அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை பூரா வெட்டிடுங்க. அதே மாதிரி இங்கிட்டும் அவ்வளோ இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு செக் பண்ணிக்கோங்க எப்படின்னா, இந்த ரெண்டு பக்கமும் கழுத்து ரெண்டு ஒன்று போல் வச்சுக்கோங்க, கழுத்து ரெண்டு ஒன்று போல் வச்சுக்கோங்க, ஆம்கோல் ரெண்டு ஒன்று போல் வச்சுக்கோங்க. இந்த சைடு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஒன்று போல் இருக்கா, கரெக்டாக இருக்குது. இதில் கீழே என்ன என்ன பண்ணணும்னா, இந்த லைனிங் இருக்கு இல்லையா, லைனிங் வந்து சும்மா அப்படியே உள் பக்கம் கூடி உருட்டி தைக்கணும், உருட்டி தைக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து நல்லா பட்டையை தைக்கணும்னா ஒரு அரைஞ்ச் மாதிரி, நான் வந்து எப்பயும் இப்படி தான் உருட்டி தைச்சிட்டு விட்டுருவேன். கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி டபுளாக மடித்து தையல் போட்டுருங்க. உங்களோட சுடிதாரோட அளவு உங்களுக்கு தெரியும், அதை கனெக்ட் பண்ணி மடிச்சிருங்க.
இதில் வந்து நம்ம இவ்வளோ பெரிய பட்டையாக தான் தைக்கணும்னு இல்லை, கால் இன்ச்சில் சும்மா உருட்டியும் தைச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி காட்டனுக்கு கொஞ்சம் பெருசாகவும் தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து அழகாக பைப்பிங் வைக்கலாம். இந்த பேக்கில் நிறைய டிசைன் வைக்கலாம், ஜிப்பு வச்சுட்டு. இந்த பேக்கில் வந்து இந்த பேண்ட் கிளாத் நிறையா இருக்கும், இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியலில், அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளாக பழகிறதுக்காக சும்மா நார்மலாக சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பேக்கில் பைப்பிங் வச்சிடும். சரியா, அடுத்த பதிவில் அந்த பேக்கில் பைப்பிங் எப்படி வைக்கிறங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ இன்றைக்கி வந்து பேக் மட்டும் தைச்சி முடிச்சிருக்கோம், அடுத்த பதிவில் பைப்பிங் பார்க்கலாம். இப்போ இந்த சுடிதாரில் பேக் தைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ நான் எந்த மெத்தடில் தைக்கிறனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட சுடிதாரை ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஃபினிஷிங் அழகாக நல்லா ஃபிட்டிங் சூப்பராக வந்து அமைஞ்சிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் இந்த பேக் தைச்சிருக்கோம் இல்லையா, அதில் பைப்பிங் எவ்வளோ அழகாக வைக்க போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் புதுசாக தைச்சி பழகிறவங்க கூட ரொம்ப சாதாரணமாக தைச்சிக்கலாம், அது மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சப்போஸ் இந்த வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடியவங்க, சுடிதார் முதல் வகுப்புலேருந்து 15 நாள் வகுப்பு வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா சந்தேகங்களும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பதிவில் அந்த பைப்பிங் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். பாய்.